வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்சிஆர்டி 6th சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 1ல சாப்டர் 2 வந்து கவர் பண்ண போகிறோம், டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன சப் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஸ் அண்ட் ப்ரிஜுடைஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் ஸ்டீரியோடைப்ஸ், அண்ட் தென் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் பீயிங் டிஸ்கிரிமினேட்டட் அகேன்ஸ்ட், எதனால் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைவிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. இந்த 5 சப் டாபிக்ஸ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் லெசனில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயம் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேசிக்ஸ், அந்த டிஸ்கிரிமினேஷனோட பேசிக்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த லெசன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் ப்ரிஜுடைஸ். ஸோ இப்போது நம்மளோட பர்டிகுலர் யூனிக் கேரக்டர் அண்ட் தென் ஒரு கல்ச்சுரல் வேரியேஷனை எது உருவாக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி வாழ்கிறோம், என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், எதை வந்து சாப்பிட்றோம், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, அண்ட் தென் என்ன கேம்ஸ் விளையாடுறோம், என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இதையெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியாலாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜியோக்ரஃபி, அண்ட் தென் குறிப்பிட்ட ஹிஸ்ட்ரி, இதை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து நமக்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற பீப்புள்னாலும் சரி, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் தான் வந்து காரணமாக இருக்குது. ஸோ வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 மேஜர் ரிலீஜியன் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 8 மேஜர் ரிலீஜியனையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும் இந்தியாவில் வந்து மொத்தமாக மோர் தென் 1600 லாங்குவேஜஸ் இருக்குது, சரிங்களா? சின்ன சின்ன லாங்குவேஜஸாக நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேலே டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது, ஆர்ட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட அந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைவர்சிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய டைவர்சிட்டியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அண்ட் தென் நம்மளை மாதிரியே பேசுகிறவங்க, அண்ட் தென் நம்மளை மாதிரியே யோசிக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிமிலர் ஃபீலிங் வந்து வரும். அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போது இதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இவந்தோ உங்ககிட்ட பேசவே மாட்டார் அப்படின்னாலும், அவர் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் ஆர் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேட்டிவ்லேருந்து வராரு அப்படின்னா, அவரை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசஸ்ட் ஃபீலிங் வரும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவர் வந்து ஒரு வேறு ஸ்டேட் பையன், வேறு லாங்குவேஜ் பேசுகிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேஃபான ஃபீலிங். ஸோ இப்போது அந்த சேஃபான ஃபீலிங் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஏன் வந்து மற்றவங்க வந்து நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இப்படி நம்மளால் வந்து மேலே சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியல, டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த மாதிரி ஜியோக்ராஃபிக்கல் அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்னால தான் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்துக்குவோம், சரிங்களா? அவங்கள வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது, சரிங்களா? அவங்கள வந்து பார்த்தா நம்ம வந்து ஒதுங்கி போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பீப்புள்ஸ் அண்ட் தென் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். வில்லேஜ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு மணி மைண்டடாகவே இருப்பாங்க, அண்ட் தென் அவங்க வந்து ரொம்ப லேசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உழைக்கவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட வாழ்க்கை முறை ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இன்ஃபீரியர் தாட்ஸ் ஆர் எல்ஸ் சுப்பீரியர் தாட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து க்ரியேட் ஆகுது, அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து
எமர்ஜ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஜுடைஸ். ஸோ இந்த ப்ரிஜுடைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் பாலிட்டியில். ஸோ அதனால் இந்த டேர்மை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது மற்ற பீப்புள்ஸை வந்து நெகட்டிவாக இல்லைனா இன்ஃபீரியராக வந்து ட்ரீட் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்கள பற்றி ஒரு அசம்ஷன் வந்து எடுத்துக்கிறது. இப்போது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்குற பார்வை, அண்ட் தென் அவரோட லுக்ஸ், அவங்களோட அந்த பர்டிகுலர் பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம், அவங்க எந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க, இதையெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அவரை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்குவீங்க உங்கள் மைண்டில். அதே மாதிரி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து ஒரு கம்மியான இன்கம் வரக்கூடிய ஃபேமிலி, ஆரல்ஸ் ஒரு லோவர் எக்கனாமிக் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா இன்ஃபீரியராக தான் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ்டு தாட்ஸ். ஏற்கனவே இவங்க வந்து இப்படி தான் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆக்சுவல் கேரக்டரை அனலைஸ் பண்ணாமல் நீங்களாக வந்து ஒரு ஐடியாவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ், சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து பெஸ்ட்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா When we think only one particular way is best and right. சரிங்களா? அதாவது இப்போது நான் திங்க் பண்ணுற ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா மட்டும்தான் கரெக்டு, என்னோடய வழி மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட அந்த பர்டிகுலர் பாத்துக்கு ஆரல்ஸ் அவங்களோட அந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு வந்து மதிப்பு வந்து கொடுக்க மாட்டீங்க, சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரிஜுடைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களோட தாட் ப்ராசஸ்லேயே இல்லை, உங்களோட சேம் வேவ் லென்த்லேயே இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எகென்ஸ்டாக வந்து திங்க் பண்ணுவீங்க. இதுதான் அந்த ப்ரிஜுடைஸ்டு தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். இப்போது இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு நல்ல லாங்குவேஜ் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் வந்து ஒரு knowledgeable person அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களை எல்லாத்தையும் வந்து இன்ஃபீரியராக வந்து ட்ரீட் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வைவா வாய்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க காலேஜில், ஒரு ப்ரொஃபஸர் வைவா வாய்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது உங்களோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து knowledgeable person அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிஜுடைஸ்டு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வரக்கூடிய பர்சன் பேசக்கூடிய லாங்குவேஜை மட்டும்தான் கவனிப்பீங்களே தவிர அவர் வந்து கரெக்டான விஷயத்த பேசுகிறாரா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பர்சனுக்கு வந்து மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதுவே வந்து ஒருத்தர் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அவரோட லாங்குவேஜ் நல்லா இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சரியான மார்க்கை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரிஜுடைஸ் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த தாட் ப்ராசஸ், ப்ரிஜுடைஸ்டு தாட் ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வித் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து பெரிய ஆளுங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து கொஞ்சம் குறைவானவங்க அப்படிங்கிற மாதிரியான பிலீஃப்ஸு, அண்ட் தென் ஸ்கின்னோட கலர். ஸோ ஒரு ஃபேராக இருக்கக்கூடியவங்கள வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியராகவும், கொஞ்சம் வந்து டார்க்கர் காம்ப்ளெக்ஸ் ஸ்கின் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியராகவும் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் தென் இந்தியன்ஸ் இருக்கும்போது வந்து அந்த டைமில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன், எந்த ரீஜியன்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து நம்ம நார்த் இண்டியன்ஸை பார்த்தா ஒரு ஃபியரோடு தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அவங்களோட வந்து மிங்கிளாக மாட்டோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் அப்படிங்கிறவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஃபியர் வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த ரீஜியன், அவங்க வந்திருக்கிற ரீஜியனை பொறுத்து நம்ம செப்பரேட் தாட் ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ்டு தாட்டில் தான் வரும். அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி ஆக்சென்ட்டில் வந்து பேசுகிறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரீஜியன்லேருந்து வரவங்க ஒரு ஒரு ஆக்சென்ட்டில் வந்து பேசுவாங்க. இப்போ மதுரையிலேருந்து வரவங்க ஒரு ஆக்சென்ட்டில் பேசுவாங்க, நாகர்கோயிலேருந்து வரவங்க ஒரு ஆக்சென்ட்டில் பேசுவாங்க, சென்னையிலேருந்து வரவங்க ஒரு ஆக்சென்ட்டில் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த ஆக்சென்ட்டை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான க்ளோத்ஸ் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ் தாட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராஜஸ்தான் பீப்புள் அண்ட் தென்
நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள். இப்போ இவங்க இருக்காங்கன்னா அவங்களோட க்ளோதிங்கை பொறுத்து அவங்க வந்து எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் மைண்டில் வரும். இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரிஜுடைஸ்டு தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிஜுடைஸ்டு தாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து வழிவகுக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தா வந்து இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது, இந்த மாதிரியான ஃபேக்டர்னாலெல்லாம் ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுதுன்னா அவர் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க, அதே மாதிரி அவரை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறதுனால அவரை வந்து நீங்கள் இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணி அவரை வந்து ஹர்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ்டு மைண்ட் செட்டோட ரிசல்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போது க்ரியேட்டிங் ஸ்டீரியோ டைப்ஸ், முன்னே பார்த்தது ப்ரிஜுடைஸ்டு தாட்ஸ், நம்மளாக ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணிக்குவோம், அதை பொறுத்து மற்றவங்களை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஜுடைஸ்டு தாட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ டைப்ஸ். இப்போது அந்த ப்ரிஜுடைஸ்டு தாட்டோட ஒரு எவால்வ்டு ஃபார்ம் தான் இந்த ஸ்டீரியோ டைப்பிங். ஸோ ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது கரெக்ட் இது தான் தப்புன்னு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரிஜுடைஸ்டு தாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா பர்சன்ஸ் லிவிங் பர்சன்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், சரிங்களா? ஸோ இப்போது கேர்ள்ஸ்னால் எப்படி இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் இருக்கும்னா, கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக இருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து நல்ல வெல் பிஹேவ்டாக இருக்கணும், அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் பாண்டிங் வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிஜுடைஸ்டு ப்ரீ செட் வந்து இருக்கும், ஏற்கனவே வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி தான் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு கேர்ள் வந்து நல்லா வந்து ஒரு போல்டாக ரெக்டாக இருந்தால் அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் கண்டிஷனில் அவங்கள வந்து தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரியோ டைப்பிங். அதே மாதிரி வெல் பிஹேவ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரீடமை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரிஜுடைஸ்டு தாட் அண்ட் தென் அந்த ஸ்டீரியோ டைப்பிங்னால் அந்த விமனோட ஃப்ரீடத்தை வந்து கர்டைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி விமன்ஸ் வந்து ரொம்பவும் எமோஷ்னலாக பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதே பாய்ஸ் பக்கம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஸ் வந்து அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாய்ஸ் அப்படின்னா பிரேவாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு பெயின்னால் வந்து அழுவுது அப்படின்னாலுமே அது வந்து ஃபீமேல் சைல்டாக இருந்தால் ஆசச் வந்து நார்மலாக விட்டுருவாங்க, அதே வந்து ஒரு மேல் சைல்டாக இருந்தால் விழுற குழந்தைய கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி நிறுத்தி திட்டி தான் அனுப்புவாங்க, நீ வந்து பையன் அதனால் அழக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து திட்டுவாங்க. இவந்தோ அந்த குழந்தை வந்து ஏன் எனக்கெல்லாம் வலிக்காதா நான் அழக்கூடாத அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் பேசாத, நீ வந்து பையன் அதனால் அழக்கூடாது, என்ன பண்ணாலும் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ரமைசஸ் நடக்கும், அவன் பையன் அதனால் அவன் பண்ணுறான் அங்கே யாரும் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ப்ரிஜுடைஸ்டு தாட்ஸ்லாம் இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பசங்க அப்படின்னா குடும்ப தலைவர், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ற பசங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ டைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கொடுக்காமல் நிறைய கண்ட்ரீஸுக்குமே வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒருத்தருங்க வந்து யூஎஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு வகையாக ட்ரீட் பண்ணுறது, அதே ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து சைனாவிலேருந்து வராங்கன்னா அவங்கள ஒரு வகையில் ட்ரீட் பண்ணுறது, ஆஃப்ரிக்காவிலேருந்து வர்றவங்கள ஒரு வகையில் ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷன் வைடும் நடக்கும். இப்போது இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் என்ன நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டீரியோ டைப்ஸ் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் சீயிங் ஈச் பர்சன் ஆஸ் அ யூனிக் இண்டிவிஜுவல். அதாவது இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மனுஷனை வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக காட்டுறதை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாரையுமே வந்து பாதிக்கும். எப்படி வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னையே சொன்ன மாதிரி ஃபீமேல் வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுனால என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில அந்த ரஃப் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரஃப் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து தடுப்பாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்டிகுலர் டேலண்ட்டை வந்து வெளியே காட்டணும் போது இந்த ஸ்டீரியோ டைப் மைண்ட் செட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த பர்டிகுலர் கோலை நோக்கி போவிடாமல் தடுக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரியோ டைப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன்.
ஸோ இப்போது இந்த ஸ்டீரியோ டைப்பிங் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி ப்ரிஜடைஸ்டு தாட்டை பற்றி பார்த்தோம். ஸோ ப்ரிஜடைஸ்டு தாட் வந்து ஸ்டீரியோ டைப்பிங்க்கு வந்து வழிவகுக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். நான் முன்னே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்பிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸ்டீரியோ டைப்பிங் நிறைய டைப்பில் வரும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த போத் ப்ரீஜடைஸ் அண்ட் ஸ்டீரியோ டைப்ஸ் இது ரெண்டுத்தோட ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா டூயிங் சம்திங் டு புட் அதர் பீப்புள் டவுன். இப்போது ஒரு சிலரை வந்து நீங்கள் கீழே தள்ளணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்களா, அது அதே மாதிரி ஸ்டாப் தெம் இன் டேக்கிங் பார்ட் இன் சர்டைன் ஆக்டிவிட்டி, ஒரு சில விஷயங்களில் வந்து கலந்துக்க விடாமல் இருக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருக்க செய்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கறது, நீங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது, அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு காமன் சோர்ஸ்லேருந்து வாட்டர் எடுக்க விடாமல் செய்கிறது, அதாவது கிணறு குளம் இங்கேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் நீங்கள் வந்து இங்கே தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிமினேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் டீ கடை இருக்குது அப்படின்னா அந்த டீ கடையில் எல்லோரும் குடிக்கிற அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு சில மண் கப்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப்லேயோ தான் வந்து டீ கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனாக வந்து காட்டுது. ஸோ இப்போது அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஏன் நடக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த டைவர்சிட்டினால் நடக்குது. ஸோ டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எது எதுலேருந்து வருது, ஒன்று லாங்குவேஜ்லேருந்து வரும், இல்லை ரிலீஜியன்லேருந்து வரும், இல்லைனா ரீஜியன்லேருந்து வரும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் ரிலீஜியன் அண்ட் ரீஜியனை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க, அந்த தென் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க, அந்த தென் சென்னையில் இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் லாங்குவேஜ் தான். ஆனால் அவங்களோட பர்டிகுலர் ரீஜியன் மாறுறதுனால அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஈவந்தோ இப்போது ஒருத்தங்க வந்து மதுரையிலேயே இருக்காங்கனாலும் அவங்களோட லாங்குவேஜ் சேமாக இருக்கும், ரீஜியன் சேமாக இருக்கும், பட் அவங்களோட ரிலீஜியன் வேறு மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற பீப்புளிலருந்தே அவங்க வந்து மாறுபட்ட கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவர்சிட்டி தான் வந்து நம்மளை வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்ய வைக்குது. ஸோ இப்போது ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் செய்யக்கூடிய கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை வந்து இன்ஃபீரியராக ரொம்ப ஒரு கம்மியான லெவலில் வந்து அவங்கள வந்து பார்க்க வைக்குது. ஸோ இப்போது நம்ம மேலே பார்த்த ரீசன்ஸ் எல்லாம் போக இன்னொரு ஒரு மேஜர் ரீசன் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து கிரியேட் பண்ணும், அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி. ஸோ எக்கானமியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா புவர் பீப்புள் அண்ட் ரிச் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேயரை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் பீப்புள்ஸ் ரெண்டு விஷயத்தாலையும் பாதிக்கப்படுவாங்க, மேலே சொன்ன அந்த ரீஜியன் ரிலீஜியன் அண்ட் தென் லாங்குவேஜ்னாலையும் பாதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி அவங்க வந்து புவராக இருந்தாங்கன்னா அதனாலையும் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போது புவர் அண்ட் ரீஜியன் ரிலீஜியனால் வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்கன்னா அது ஒரு வகை. ஈவந்தோ ஒரு சிலர் வந்து ரிச்சாகவே இருந்தாலும் அவங்களோட அந்த பர்டிகுலர் ரிலீஜியனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபீரியராக தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப். இப்போது எதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து நடக்குது, சரிங்களா? முக்கியமான காரணம் நம்ம வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம், அந்த ரீஜியன் ரிலீஜியன் லாங்குவேஜ் எக்கானமி இதெல்லாம் பார்த்துட்டோம், சரிங்களா? ஆனால் எதனால் ஒரு பேஸ் க்ரியேட் ஆச்சு, அந்த கோர் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க், ஒருத்தர் செய்யக்கூடிய ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு மேஜர் காஸாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு சில ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேக்ரடாகவும் ஒரு சில ஒர்க் வந்து ரொம்ப லோவாகவும் கருதப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஒர்க் பேசிஸில் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இதை தான் வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஒர்க்கை பொறுத்து தான் செப்பரேட் ஆகும். ஈவந்தோ அவங்க வந்து ஒரே ஃபேமிலியில் இருந்தாலும் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்லாம் இருந்துச்சு அந்த டைமில். அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் க்ரியேட் ஆன டைமில் ஒரே ஃபேமிலினாலும் அங்கே வந்து ஹையர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் காலம் போக போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பர்டிகுலர்
ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த கேஸ்ட்டை வச்சு ஒரு ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லேடர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேடரில் வந்து ஒரு சிலர் அவங்களே வந்து டாப்பில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் கேஸ்ட்டு, எங்களுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன்ஸே அவங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த லேடரோட டாப்பில் அந்த ஏணியோட உச்சியில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது போக அந்த லேடரில் கீழே இருக்காங்க இல்லையா பாட்டமில், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிள்ஸாக வந்து கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஜுடைஸ்டு தாட். ஸோ நான் வந்து இந்த வேலை செய்கிறேன், அதனால் நான் வந்து சுப்பீரியர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட கம்மியான வேலை செய்கிறீங்க, கம்மியாக ஏர்ன் பண்ணுறீங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இந்த கேஸ்ட் அண்ட் தென் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இப்போது இந்த அப்பர் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்டச்சபிள்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த பேசிக் ஒர்க், இப்போது அன்டச்சபிள்ஸ்க்குன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இப்போது அவங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு கருதுகிறாங்க. ஸோ இப்போது இந்த அப்பர் கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு ஒர்க்கை தவிர வேறு எந்த ஒர்க்கையும் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு விவசாயி இருக்காருன்னா அவங்க பையன் வந்து விவசாயத்தை விட்டுட்டு ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாது, அவரும் வந்து விவசாயம் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து லோவர் கேஸ்ட்டை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த க்ரைட்டீரியா வந்துச்சுன்னா என்னாகும், ஒரு பர்டிகுலர் ஜாப் செய்கிறவங்க அதே ஜாப் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில், ஸோ இப்போது ஒருத்தர் டீச்சராக இருக்காரு அப்படின்னா அவரோட பையனும் வந்து டீச்சராக தான் ஆகணும். இப்போது ஒருத்தர் வந்து விவசாயியாக இருக்காருன்னா அவங்களோட பையனும் வந்து விவசாயம் தான் பண்ணணும். இப்போது ஒருத்தர் வந்து ராஜாக்கு கீழே சிப்பாயாக இருக்கார் அப்படின்னா அவரோட பையனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜராக தான் போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த டிஸ்கிரிமினேஷனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்டச்சபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களிலருந்து தள்ளி தள்ளி போக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது அவங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுவே ஃப்யூச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் மைண்ட் செட்டாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது ஒருத்தர் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த அன்டச்சபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பேசிக் நீட்ஸையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அன்டச்சபிள் இருக்காருன்னா அவரை வந்து எல்லாரும் நடந்து போகிற ரோட்டில் வந்து நடக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து தண்ணி எடுக்கிற ஆற்றுல அவரை வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் சாமி கும்பிட்ற ஒரு பர்டிகுலர் டெம்பிளில் வந்து அவரை வந்து உள்ளே விட மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ இப்போது நிறைய இன்இக்வாலிட்டி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈக்குவாலிட்டிக்காக வந்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக பிரிட்டிஷ் கூட போராடணும் தெரியுங்களா, அந்த டைம்லே இந்த கேஸ்ட் சிஸ்டம் அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எகென்ஸ்டான அந்த ஒரு போராட்டமும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தலித் பீப்புள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி விமன் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜர் ஈக்குவாலிட்டியும் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் வந்து மணி லெண்டர் கிட்டேருந்து வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டியும் வந்து க்ரியேட் ஆச்சு. அதாவது மணி லெண்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் கேஸ்ட்டில் இருப்பார். ஸோ லோவர் கேஸ்ட் பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அவரோட தோட்டத்துலேருந்து வேலை பார்க்க வைப்பார். ஏன் வந்து அவரால் வந்து ஈஸியாக கொண்டு போய் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்க வைக்க முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மணி லெண்டராக இருப்பார். அதாவது அவங்க வந்து இந்த ட்ரைபல்ஸ் அந்த பெசன்ஸுக்கு வந்து காசு வந்து கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கடன் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக நிறைய ஏமாற்றி கணக்கை வந்து மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக இவங்க தோட்டத்துலேயே வந்து கம்மியான காசுக்கு வந்து வேலை செய்ய வச்சிட்ருப்பார். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்லேருந்து வெளியே வந்து அந்த ஈக்குவாலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம், அதாவது 1947 இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டியை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுல நிறைய விஷயத்தை வந்து செஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை குறைக்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டியை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தா மற்றவங்க யாராலையும் அதை வந்து
பறிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனே வந்து ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அன்டச்சபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு லா மூலமாக அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஃபர்தராக யாராவது இந்த அன்டச்சபிலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணாங்க, அந்த அன்டச்சபிலிட்டியை வந்து அவங்க வந்து நடைமுறையில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு க்ரைமாக கருத ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே அன்டச்சபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பீப்புளும் வந்து எந்த ஜாபை வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலாக வந்து ஒருத்தரை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஸோ எந்த ரிலீஜியனை வேணாலும் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் சிஸ்டம்லேருந்து வந்தவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த கேஸ்ட்லேருந்து வந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு விருப்பமான எந்த ரிலீஜியனும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுக்கறதுனால நம்மளோட இந்தியா வந்து என்னவாக மாறியிருக்கும்னா, ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக வந்து மாறியிருக்கும். ஸோ செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்தியாவுக்குள்ளே எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் அவங்க வந்து பேசலாம், எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூலர் நேச்சர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஒரு செக்யுலர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அண்ட் தென் ஃபியரும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ரிலீஜியஸ் அண்ட் தென் ஃபெய்த்தை வந்து அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த லெசனில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த லெசனை வந்து ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுருங்க. அதே மாதிரி இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் டாக்டர் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட அந்த பர்டிகுலர் ஸ்டோரியும் வந்து படிச்சுருங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு நம்மளோட லெக்சர் சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட படிக்கிற யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. அண்ட் தென் நம்ம சேனல் எஜுகேஷன் மேட் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஆன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் கீழே நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இங்கே வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க்கை அங்கேயும் வந்து மெசேஜாக அனுப்புவேன். நீங்கள் அதை வச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனை வந்து கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.